சர்வதேச சிறுதானி ஆண்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை போன்ற மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் தனியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி நடைபெற்ற இந்த விழாவில் சிறுதானியங்களால் செய்யப்பட்ட அவல் உருண்டை, பாயாசம் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், தற்போது சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்ள பொதுமக்களிடம் ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனையொட்டி நடைபெற்ற கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தானியங்கள் ஆண்டை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை குறித்த மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள் ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் ராமநாதபுரம் முகமது சகத் ஹமீத் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மக்கள் தொடர்பகம் சார்பில் நடைபெற்ற இம்முகாமிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் தலைமை வகித்து உரையாற்றினார். இம்முகாமில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்.